சிறு தானியமான மில்லட்ஸ், பேர்ல் மில்லட் என்று சொல்லக்கூடிய கம்பு பட்டு. இந்த கம்பு வந்து முதல்ல இது வந்து சென்ட்ரல் ஆப்ரிக்கா, அங்கே தான் வந்து அதிகமாக பயிரிட, சஹாரா பாலைவனங்களில் தான் அதிகமாக பயிரிடப்பட்டிருக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு வந்து இப்போ இந்தியாவில் பல இடங்களில் பயிரிடப்பட்டு கொண்டு இருக்குது கம்பு, பேர்ல் மில்லட் அப்படிங்கிறது. இதனுடைய ஒரு நல்ல முக்கியத்துவம் என்னென்னா, இது வந்து நல்ல வறட்சியான நிலத்தில் ஹை சால்ட் கண்டென்ட்டில் அஃபினிட்லாம் வளரக்கூடிய இது இருந்து, இதில் நல்ல ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அதாவது நார்ச்சத்து நிறைந்த ஒரு சிறுதானியமாக பார்க்கப்படுகிறது. அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, மலச்சிக்கல் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து ஒரு ஸ்மூத்தாக அவனுடைய சர்க்கரையை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவுகிறது. மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிகமுள்ள இந்த கம்பை சாப்பிடுவதனால கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் ஆகிறதுனால இருதயம் சார்ந்த நோய்களும் வந்து குறையுது. இதில் தாது பொருட்கள், மினரல்ஸ் அண்ட் புரதம், ப்ரோட்டீன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தாது பொருள்களில் முக்கியமாக மெக்னீஷியம், பாஸ்பரஸ், ஜிங்க் அப்படிங்கிறது கம்பில் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப முக்கியமானது. இந்த மெக்னீஷியம் என்று சொல்லக்கூடியது வந்து நுரையீரலுக்கும் இருதயத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மினரலாக பார்க்கப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெக்னீஷியம் வந்து நல்ல ஹை லெவலில் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் வந்து நல்ல கண்ட்ரோலில் இருக்கும். மாரடைப்பு வரக்கூடியவர்களுக்கு மெக்னீஷியம் வந்து வென்ட்ரிகுலார் ஃபிப்ரிலேஷன் என்பதை குறைத்து உயிரிழப்பை தடுக்கக்கூடியது. மற்றும் மெக்னீஷியம் வந்து பிபி ரெகுலேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜிங்க் வந்து நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. மெக்னீஷியம் அதிகம் இருப்பதனால ஆஸ்துமா போன்ற நோயாளிகளுக்கு கூட அது நல்ல கண்ட்ரோல் கிடைக்குது. இன்னொரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, மைக்ரைன் என்று சொல்லக்கூடிய ஒத்தை தலைவலி, இது கூட கம்பில் உள்ள அந்த மெக்னீஷியம் கண்டென்ட்னால கம்பு சாப்பிடுவதனால குறையுது, அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மைக்ரைன் அட்டாக்ஸ் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் இருதயத்தில் பார்க்கும் பொழுது இந்த மெக்னீஷியம் உதவுவது மட்டும் இல்லாமல் கம்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய லிக்னின்ஸ், ஃபீனால்ஸ், அப்படி பாலிஃபினால்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த லிக்னின்ஸ் வந்து நம்ம சாப்பிடும் பிளான்ட் லிக்னின்னா இருக்கிறது, நம்ம கம்பை சாப்பிடும்போது நம்மளுடைய குடலுக்குள்ளே போய் குடலில் இருக்கக்கூடிய, பெருங்குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் ஃப்ளோரா, அதாவது இந்த பாக்டீரியா கிருமிகள் என்ன செய்யுதுன்னா, நுண்கிருமிகள் இந்த லிக்னின்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது நம்ம ஒவ்வொரு செல்லையும் நல்லா பயன்பட்டு அதை வந்து நல்லா உருவாக்குறதுனால கேன்சர்லேருந்து ப்ரொட்டெக்ஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஸ்டொமக் கேன்சர், அதாவது குடல் சார்ந்த நோய்கள்லேருந்து இது நம்மளை காத்துக்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, மற்றும் இதனுடைய இந்த ஃபைபர் கண்டென்ட்டு, அது நான் சொன்ன மாதிரி சர்க்கரை நோயாளிக்கு பயன்படுது, சுகர் கண்ட்ரோலுக்கு பயன்படுகிறது. ஸோ இந்த மெக்னீஷியம் இருதயத்திற்கு, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் மாரடைப்பு சார்ந்த நோய்களிலிருந்து காத்துக்கொள்கிறதுக்கு உதவுகிறது. மொத்தத்தில் கம்பு நல்ல அதிகமான நார்ச்சத்துகள் மற்றும் இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் மெக்னீஷியங்கள் இருதய நோயில் இருந்தும் சர்க்கரை நோயில் இருந்தும் மக்களை காக்கக்கூடிய ஒரு சிறந்த அருமருந்து.